கேரளாவுக்கு வந்திருக்கோம் நம்ம. அது வரைக்கும் ஃபுல்லாமே இதுதான், நெல் தான். இது பார்த்தோடனே பார்த்திங்கன்னா ப்ளாக் எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பால் வருது பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லை உடச்சா நான் ஃபுல்லாக நின்று பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ அப்படியே வைடில் ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்கும். ஏதோ கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து திட்டாதீங்க, நல்லா இல்லைனா மனசுக்கு வச்சுக்கோங்க. காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தான் இருக்கோம். கேரளாவுக்கு வந்திருக்கோம் நம்ம. நம்ம வந்து கோயிலுக்கு வந்து அப்படியே ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே சுற்றி பாருங்கள், அப்படியே வயல் தான் பயங்கரமாக இருக்கு. இங்கெல்லாம் காட்டு சரி பண்ணியில் வருவோம். இங்கே பின்னாடி வந்துட்டுருக்காங்க லாஸ்ட்டில், தெரியுதா? எல்லோரும் பின்னாடி வந்துட்டு ஃபேமிலியோடு தான் வந்தோம். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நான் விலாக் எடுக்கல, எதுவும் விலாக் வந்து நான் மேக் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து விலாக் எடுக்கல, கோயில் போகிற வந்து விலாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே வந்த தோட்டத்துக்கு வந்த பயங்கரமாக இருக்கு, ஃபுல்லாக ரொம்ப பெருசு. அப்படியே தெரியுது உங்களுக்கு வேறு லெவலில் போ. இப்போ தேங்காய் போட போகிறோம். தேங்காய் வந்து ஒரு 20 தேங்காய் போட்டு ஃபுல்லாக. இப்போ நெல்லாம் இப்போ தான் இதாக இருக்குது, நெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் ஃபுல்லாமே இதுதான், நெல் தான் ஃபுல்லாக நெல். இந்த ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது உள்ள, அங்கே போய் தேங்காய் போடுறோம். வழியில் ஃபுல்லாக சேர் சேராக இருக்குது, மழை வந்து நச நசன்னு இருக்குது. ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாக மழை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான், நிறைய தேங்காய் கீழே கிடக்கும். இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்லுங்க, ஃபுல்லாமே நெல் தான், எல்லாமே நெல் தான். இப்போ தான் போட்டிருக்காங்க போல், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிட்ருக்கு. இது இந்த நெல்லெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி நிறையா இருக்குங்க. பண்ணி வந்து எக்கச்சக்கமாக இருக்காமா, நிறைய பண்ணி வருமாமா. அது அங்கே இது வச்சுருக்காங்க பாருங்கள், பண்ணிக்கு அங்கே ஒரு இடத்துல குச்சி நட்டி கொடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. நம்ம தேங்காய்லாம் கீழே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் கிளம்பியாச்சு. இந்த விலாக் நான் எடுக்க விலாக் எடுத்துருக்க மாட்டேன். இது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு விலாக் எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்படி ஒரு பேசாக இருக்குது பார்த்தோன்னே, அதனால் அப்படியே விலாக் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போனோம், எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் வந்திருந்தோம். பாலக்காடு தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும். வந்துட்டு அப்படியே டெம்பிள் போய்ட்டு அப்படி இங்கே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது, அந்த ஒரு ரிவர் ஒன்று இருக்குது, அந்த ரிவருக்கு போகலான்னு பிளான் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தோட்டத்துக்குலாம் இந்த மாதிரி வயல்வெளிக்கெலாம் அவ்வளோக்கும் வந்ததில்லை. நெல் இருங்க, நெல் ஒரு நிமிஷம் கொடுங்க. இதுதான் நெல், உங்களுக்கு தெரியும் நெல் தெரியாமல் இருக்காது பார்த்தீங்க. அப்படின்ட்டு இது இன்னும் ஃபுல்லாக வரணும், ஃபுல்லாக கொஞ்சம்தான் வந்திருக்கு, இன்னும் ஃபுல்லாக வந்து வரணும். ஃபுல்லாக அப்படியே பெருசாக இருக்கும், ஃபுல்லாக வந்துச்சுன்னா. இங்கே வந்து பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வரும் நிறைய, யானை அதெல்லாம் வராது, பண்ணி வருமாமா. எப்படின்னா இங்கே வந்து சவுண்டே இல்லாதப்போ வந்து பண்ணி வருமா, அதிகமாக சவுண்டு ஆள் சவுண்டு இருந்தால் வந்து வராது பண்ணி. சவுண்டே இல்லைன்னா வந்து தான் பண்ணி எப்படியே வருமாமா. கொஞ்சம் ஏரியாவில் பார்த்து தான் இருக்கணும். வெயில் வேறு, நல்லா கிளைமேட் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி அப்படியே நெக்ஸ்ட் நான் ஆறுக்கு போய்ட்டு அப்படியே வாக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆறுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நெல் இருக்குது, நான் காமிச்சேன்ல
இந்த இந்த நெல் நெல் பார்த்தீங்கன்னா நெல் வந்து பச்சை கலரில் இருக்கும், பச்சை நெல் இருக்குல்ல, இந்த பச்சை நெல் ஆயிருங்க. ஒரு இந்த பால் வருது பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லை உடைச்சா தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோக்கா தெரியல, இது வந்து பச்சை நெல், உடச்சா வந்து உள்ளேருந்து அப்படியே பால் வரும். இந்த பாலை வச்சு தான் யானை மற்ற எல்லாம் இந்த பாம்பு அதெல்லாம் வந்து வரும். முடியாது, ஆழமாக இருக்கும், ஃபுல்லாக சேராக இருக்குது, கீழே தண்ணி வேணால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ ஓகே, நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு, சும்மா ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன். இந்த ஆறை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஆறு. ஏன்னா மூஞ்சில் ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு, ஏன்னா வந்து ஏதோ கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து திட்டாதீங்க, நல்லா இல்லைனா மனசுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மனசு ஒழிக்கப்படுத்திட்டான். அப்போ தான் ஒரு நாலு பேர் என் ஃப்ரெண்டு வந்து நாலு பேர் கமெண்ட் போடுவாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. இருக்கிறதா சூப்பராக இருக்குங்க உண்மையாலே. கேரளா எனக்கு பிடிச்சது தான், ஃபுல்லாக மழை பெஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு வயல் இருக்குது, இது காமிக்கிறேன் உங்களுக்கு பேக் கேமரா திருப்பி. அந்த லாஸ்ட் வரைக்கும் வயல், நல்ல ஒரு வியூ. தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை காமிச்ச நெல்லை விட இங்கே வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுது உங்களுக்கு. இந்த நெல் வந்து கொஞ்சம் இன்னும் வளர்ந்த நெல். ஓ பாச்சா, பாச்சாலாம் ஓடுது. அங்கே தூரத்தில் யாரோ ஒரு பார்ட்டி நடந்து போயிட்டுருக்காங்க. வியூ வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு ஒயிட் வியூ கிடச்ச அப்படி இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சுற்றி ஒயிட் வியூ, பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு வீடு. அந்த லாஸ்ட் வரைக்கும் வியூ உங்களுக்கு தெரியும், இது வந்து அவ்வளோக்கா தெரியாது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ அப்படியே ஒயிட்டில் ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்கும், பனோராமாவில் எடுப்பீங்களா அந்த மாதிரி வியூ இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது வியூ, வேற மாதிரி இருக்குது. இயற்கை காடு வேற என்ன வேணும். இது அப்ளை பார்த்ததை விட கொஞ்சம் வந்து பெரிய இது, வளர்ந்த நெல் இது. லாஸ்ட்டாக அந்த வியூ பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பிடலாம், கிளம்ப போகிறோம். டைம் ஆச்சு, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 ஆச்சு. இங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம ஊருக்கு ஒரு 2.5 hours போக முடியும், ஏன்னா 80-90 kilometers சம்திங் வருது. போயிடலாம்னு பிரச்சனை இல்லை, மழை வேறு வந்துட்டு இருக்குது. கிளைமேட் வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு கிளைம். டக்குன்னு மழை பெய்யும், டக்குன்னு வெயில் அடிக்கும், அப்படியே சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நசன்னு இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஓகே, எனக்கு வ்ளாக் எடுக்கணும்னா ஐடியா இல்லைன்னு சொன்ன, சும்மா ஜஸ்ட் எடுத்து வ்ளாக் தான். போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு போய் பார்த்து தான் போஸ்ட் பண்ணுவேன், நல்லா இருந்தால் போஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes கூட இருக்காது, அது கம்மியாக தான் வரும். சரி, ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ளாக் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும், அடுத்து வேறு எங்கேயாவது நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே ட்ரிப் போகலாம். சரி ஓகேங்க, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.